சேனல் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வணக்கம். நான் ஒரு ஹெல்த்தியான லட்டு பண்ண போகிறேங்க. நட்ஸையும் வறுகடலையும் வச்சு அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு வெல்லம், முக்கால் கப்பு வறுகடலை, தேவையான அளவு நெய் வச்சுருக்கேங்க. நட்ஸ் ஒரு நாலு வகையான நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இது வந்து பாதாம் ஒரு 10, இந்த கிஸ்மிஸ் வந்து ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கோங்க. இது வந்து வால்நட்டுங்க, நம்மளுடைய பிரெயின் மாதிரியே இருக்கும். இது அவ்வளோ ஒரு நல்லதுங்க இது ஹெல்த்துக்கு. இப்போ இதுக்கு இதை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டு பண்ணிடலாங்க. இந்த பாதாம் வந்துங்க பசங்க வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு பண்ணி கொடுத்தா நல்லதுங்க. இதில் வைட்டமின் ஈ அதிகம் உள்ளது, இதில் நார் சத்து அதிகம் இருக்குதுங்க. இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நமக்கு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துதுங்க. இது வந்து வால்நட்டுங்க, நம்மளுடைய பிரெயின் மாதிரியே இருக்கும். இதுவும் அவ்வளோ ஒரு நல்லதுங்க. டெய்லி நம்ம ஒரு 5 எடுத்துட்டோம்னா நம்முடைய சருமத்தில் வந்து சுருக்கம் எதுவும் வராமல் இது பாதுகாக்குதுங்க. நம்முடைய இதுவும் கெட்ட கொலஸ்ட்ராலை நமக்கு குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை இது அதிகப்படுத்துது. நம்ம இது கிஸ்மிஸ் கூட ஹீமோக்ளோபின்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுவும் நம்ம வந்து முந்திரி பருப்பு கூட அளவோடு எடுத்துக்கிட்டால் இதுவும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு பண்ணலாங்க. இப்போ நான் வந்து இந்த வறுகடலையை லைட்டாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு ஒரு சூடு பண்ணிக்கலாங்க. இந்த நட்ஸை எல்லாத்தையுமே நான் அதில் போட்டுடுறேன். லைட்டாக வறுத்தா போதும். சிம்மில் வச்சு லைட்டாக கூடுறதா போதுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வறுத்திட்டு பண்ணோம்னா கொஞ்சம் வரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் நல்லா கடலை கொஞ்சம் நமுத்திருந்தாக்கோ கொஞ்சம் இது மூணு மூணு ஆயிடுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அதை வறுத்ததெல்லாம் இந்த மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த வெள்ளத்தையும் இது கூட நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நீங்கள் ரொம்ப நைஸாக வேணாலும் அரைச்சினா, நான் ஒரு ரவா பதத்தில் அரைச்சிருக்கேன். நீங்கள் ரொம்ப இன்னும் நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாங்க. நான் இப்போ இந்த நெய்யை சூடு பண்ணிட்டு வந்துடுறேன். நான் இப்போது நெய் சூடு ஆயிடுச்சுங்க. நான் இப்போது இது மேலே ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை நெய்யோடு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம இப்போது இதை நல்லா நெய்யோடு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நெய் ஊற்றி இப்போ நம்ம இதை லட்டு பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்போ நான் இந்த கையில் எடுத்து நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி லட்டு பண்ணிக்கலாம். நான் இந்தளவுக்கு சின்ன சின்னதாக பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு பெருசாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே லட்டு பண்ணிட்டேங்க. நமக்கு இது சிம்பிளான லட்டுங்க, செய்யறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது. ஆனால் இதில் இருக்க ஆரோக்கியங்க அவ்வளோ இருக்குது. ஒரு வெள்ளத்தில் வந்து அயன் இருக்குது, வறுக்கடையில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. நமக்கு எல்லாமே ஒரு லட்டில் நமக்கு எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு லட்டு கிடச்சிடுச்சு. பசங்களுக்கு இது ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க கால்சியம், இதில் கால்சியமும் இருக்குதுங்க. ஒரு 2 லட்டு சாப்பிட்டா போதும் பசங்களுக்கு, அன்னைக்கான சத்து அவங்களுக்கு கிடச்சிடுதுங்க. இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.